ஆஃப்டர்நூன் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேங்கிங்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ்ல மெயின்ஸ் டாபிக் ஒன்று பார்க்க போறோம். கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் எடுத்துதான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லயா இருக்கட்டும் மெயின்ஸ்லயா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே வந்து அது ஒரு ஸ்கோரிங் பார்ட். ப்ரிலிம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது எல்லா ப்ரிலிம்ஸ்லயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வந்து கிளர்க்கா இருக்கலாம், இல்லை பிஓவா இருக்கலாம், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், எதுலையா இருந்தாலும் இந்த கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கிளாஸ் டெஸ்டோட குவெஸ்டன் நம்பர் ஆஃப் குவெஸ்டன்ஸ் வந்து மாறுபடும். சில கிளாஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸில் 5 மார்க்ஸ்க்கு இருக்கும், சில எக்ஸாம்ஸில் 10 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதுவே நீங்கள் மெயின்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லையும் இருக்க போது மெயின்ஸ்லையும் இருக்க போது, ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் மேக்ஸிமமாக 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே வந்து நீங்கள் மெயின்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் லெவல் ஆஃப் டஃப்னஸும் அதிகமாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் லெவலில் வந்து கிளாஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது வந்து கிளரிக்கல் லெவலில் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு வந்து டஃப்பாக தான் கேட்பாங்க. பிஓ போயிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் இருக்கும். மெயின்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ முதல்ல அந்த கிளாஸ் டெஸ்ட்னா என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். ஒரு கிளாஸ் டெஸ்ட் மட்டும் நம்ம இப்போ எடுத்து நம்ம அதை எப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளாஸ் டெஸ்ட்ல மெயின்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் டெஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து எந்த அளவுக்கு ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம அக்யூரசி மெயின்டைன் பண்ணி ஆகணும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஸ்பீட், டைம், அக்யூரசி இது மூணையும் நம்ம வந்து ஒன்று போல கொண்டு போனால் மட்டும்தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நான் ஸ்பீடாக போட்டேன், டைமுக்குள்ளே போட்டேன், ஆனால் அக்யூரசி மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் டஃப் தான். அதே போல் நான் அக்யூரேட்டாக போடுறேன் ஆனால் ஸ்பீடாகவும் போட முடியல, ஸ்பீட் டைம் இரண்டையும் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா நம்ம ஒரு காம்பி எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது. அதுவும் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் வந்து 30 கொஷின்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய செக்ஷனல் டைமிங் என்னது 20 மினிட்ஸ். 30 கொஷின்ஸை 20 மினிட்ஸில் போடணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம மைண்டை எக்யூப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் போட முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மெயின்ஸ் பேஸ்டான ஒரு கிளாஸ் டெஸ்ட். ஸோ வந்து நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தாவோட ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் அன்டில் யுவர் கோல் இஸ் ரீச். இப்படின்னா என்னது, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் அன்டில் யுவர் கோல் இஸ் ரீச். நான் வந்து என்னுடைய இலக்கை அடையிற வரைக்கும் நான் வந்து எழணும், அதே மாதிரி எப்பயும் விழிப்போடையே இருக்கணும். இது வந்து சுவாமி விவேகானந்தோட ஒரு அருமையான கோட் இல்லையா. இது வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எதுக்காக வந்து அந்த கோலை ஸ்டார்ட் பண்ணுமோ அதை வந்து கடைசி வரைக்கும் ரீச் பண்ற வரைக்கும் அதை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நடுவில் எங்கேயாவது பிரேக் ஆகும்னு ஒரு எண்ணம் வந்தா கூட நம்ம வந்து எதுக்காக தொடங்கணும் அப்படிங்கறத எப்பயுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த நிறுத்தணுங்கிற எண்ணம் என்னைக்கும் வராது. ஓகே, அப்ப இந்த கோட் வந்து எல்லாருக்கும் பொருத்தமாகவும் இருக்கும். இது வந்து நீங்க இந்த கோல் வந்து சின்னது பெருசு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, நம்ம எந்த மாதிரியான கோல் இருந்தாலும் அது நம்மளுடைய கோல், நம்ம அச்சீவ் பண்ணுங்கிற தாட்டை என்னைக்கும் விட்டுறக்கூடாது. ஸோ கோயிங் பேக் டு கிளாஸ், அதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம கிளாஸ் டெஸ்ட்ல வந்துட்டு, கிளாஸ் டெஸ்ட் மட்டும் கிடையாது, இதுல நீங்க வந்து இதுல எடுத்துக்கிறீங்க இங்கிலீஷ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து இப்போ நமக்கு தெரியும் நம்ம பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிளரிக்கல் லெவல் இருக்க போது, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இருக்க போது, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரும் இருக்க போது, அதுல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் லெவல் ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கும். கிளரிக்கல் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூ இருக்க போறது இல்லை, அதுவே ஆஃபீஸர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ல பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்காது, ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் தான் இருக்க போகுது. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் கிளரிக்கல் எக்ஸாம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் இங்கிலீஷில் உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 30 மார்க்ஸ்க்கு, டியூரேஷன் வந்து 20 மினிட்ஸ். அதே வந்து நீங்கள் மெயின்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் ஃபார் 40 மார்க்ஸ் அண்ட் 35 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்க போகுது.
அதே வந்து பிஓ பிலிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, பிலிம்ஸ் வந்து கிளரிக்கல்லையா இருக்கட்டும் பிஓலையா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே வந்து உங்களுக்கு 30 questions ஃபார் 30 marks தான் இருக்க போது, டியூரேஷன் வந்து 20 minutes. மெயின்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிஓ லெவல் மெயின்ஸ்ல உங்களுக்கு 35 questions 40 minutes, சாரி 35 questions 40 marks ஃபார் 40 minutes இருக்கும். அதே நீங்க கிளரிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 questions 40 marks ஆனால் 35 minutes. ஓகே, இதுவே நீங்க எஸ்ஓ பிலிம்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஓல பிலிம்ஸ் மட்டும்தான் இருக்க போது மெயின்ஸ் இருக்காது. ஸோ எஸ்ஓல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 50 questions இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து இதுல பாதி மார்க்ஸ் தான் வரும், 25 marks ஃபார் 40 minutes ஆஃப் எக்ஸாம். ஸோ இதை வந்து இந்த இந்த ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணும் அப்படின்னா ஒரு அந்த எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும், நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது சிலபஸ், சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியே நமக்கு வரும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். த மெயின் டாபிக், த மெயின் டாபிக் ஆஃப் திஸ் செஷன், கிளாஸ் டெஸ்ட். ஸோ கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன? கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேசேஜ் கொடுக்க போறாங்க, அந்த பேசேஜ்ல நிறைய வந்து மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் இருக்க போகுது. மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அந்த மிஸ்ஸிங் வேர்ட்ஸை வந்து இதுல மூணு விதமா நீங்க வந்து அப்ரோச் பண்ணியாங்க. ஒன்னு வந்து எனக்கு அந்த டேஷை வந்து ஃபில்அப் பண்ண தெரியறதுக்கு எனக்கு மூணு விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்னு வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வேணும், காம்ப்ரிஹெண்ட், அதனாலதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வந்து தனியாவே ஒரு டைட்டில் நம்ம ஒரு டாபிக் பார்ப்போம். அது ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ண தெரியணும், காம்ப்ரிஹெண்ட்னா என்னது, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், புரிஞ்சுக்க தெரியணும். ரெண்டாவது அனாலிசிஸ் பண்ண தெரியணும், அனாலிசிஸ் என்னது, அதை எனக்கு வந்து அனலைஸ் பண்ணி எடுக்க தெரியணும், அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத என்னால அனலைஸ் பண்ண முடியணும். மூணாவது வொக்கேபுலரி தெரியணும், கிளாஸ் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் வொக்கேபுலரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வொக்கேபுலரிங்கிறது என்னது, சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சினானம்ஸ்ங்கிறது பொருள், ஆன்டனம்ஸ்ங்கிறது எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு, இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் வொக்கேபுலரி. ஸோ இந்த கிளாஸ் டெஸ்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு மூணு விஷயங்கள் தேவைப்படுது, ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று அனாலிசிஸ், மூணாவது வொக்கேபுலரி. இது மூணும் இருந்தால் மட்டும்தான் ஒரு கிளாஸ் டெஸ்ட்டை என்னால் ஈஸியாக போட முடியும். கிளாஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை படிக்கலாம், மறுபடி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக படிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது, ஏன்னா நமக்கு இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டைம். ஸோ அப்போ நம்ம இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு டெய்லி வந்து ஒரு பேசேஜ் நம்ம வந்து படிச்சாகணும், ஏதாவது ஒரு பேசேஜ், அது ஐதர் அது வந்து ஸ்டோரி புக்ஸ்லயா இருக்கலாம், இல்ல நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு பேசேஜ், உங்களுக்கு பிடிச்ச ஒரு காலம் எடுத்து படிங்க. சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் காலம் பிடிக்கும், சில பேருக்கு பிசினஸ் நியூஸ் படிக்கிறது பிடிக்கும், அந்த மாதிரி படிக்கும்போது வந்து நீங்க படிச்சீங்க அப்படி படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும், பிளஸ் வந்து உங்களுக்கு அது எப்படி என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு ஐடியாலஜி கிடைச்சிடும். ஸோ வந்து டெய்லி ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கணும், ஒரு சின்ன பேசேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு பிடிச்ச பேசேஜாக எடுத்து படிச்சோம்னா இன்னுமே ஈஸி. ஸோ கிளாஸ் டெஸ்ட் அப்படி அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். அப்போ கிளாஸ் டெஸ்ட்ல நம்ம படிக்கும்போது ஒரு தடவை தான் படிக்கணும், நமக்கு படிக்க அது படிக்க கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா ஒரு சென்டென்ஸை ரெண்டு தடவை படிக்கலாம், மூணு தடவை படிக்கலாம், ஆனால் அதே பேசேஜை முழுசாவே ஒரு பேசேஜை ரெண்டு மூணு தடவை படிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. ஸோ வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஒன்ஸ் நீங்க கிளாஸ் டெஸ்ட் வந்து அந்த பேசேஜை முழுசா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த பேசேஜ்ல வந்து நான் வந்து அந்த டேஷ்ல நான் ஃபில்அப் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா வந்து கிளாஸ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் அந்த ஆப்ஷன்ஸ் தான் எல்லா வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸ் டெஸ்ட்ல என்ன தீம் இருக்கு, அந்த பேசேஜோட தீம் என்ன அப்படிங்கிறத நம்ம அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பனால எனக்கு ஒரு ஒன்ஸ் தீம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஒரு க்ளூ கிடைச்சிருச்சுன்னா அந்த கிளாஸ் டெஸ்டோட பேசேஜ் ரொம்பவே ஈஸியாயிரும், ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்வெஸ்சனுக்குள்ள போயிடலாம். ஸோ கிளாஸ் டெஸ்ட்ல பேசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின்ஸுக்கு வந்து நீங்க 10 questionsும் வரலாம், 15 questionsும் வரலாம், இட் டிபெண்ட்ஸ் அவங்க அந்த டைம்ல என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்தது. பிரிலிம்ஸ்ல வந்து 5 questions மினிமம், நான் 5 questions 5 டேஷஸ் இருக்கும், மேக்ஸிமம் ஆஃப் 10 இருக்கும் ஓகேங்களா, ஆனால் நீங்க மெயின்ஸ் போகும்போது நீங்க 15 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸ் டெஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த பேசேஜ் நம்ம படிச்சிடலாம், படிச்சுட்டு இதை என்ன தீம் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் பேசேஜ் இப்போ படிக்கிறேன். டிபெண்டிங் அப்பான் ஹவு ஹியூமானிட்டி சூசஸ் டு யூஸ் இட், டெக்னாலஜி கேன் என்ஹான்ஸ் ஆர் டேஷ் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்.
The rearm of interpersonal communication generally feels this impact first. Many times throughout history, humanity has changed its mode of communication as society itself has. Many times throughout history, humanity has changed its mode of communication as society itself has dashed. As people began to spread out geographically, verbal communication turned to writing to make it more dash. Then people invented ways of carrying both conversation and written communication between their communities to keep in dash with one another as travel became simpler. With the advent of the telephone, people began to wonder if picking up the receiver to call one another would eventually dash out other forms of communication. So far, as families and friends have moved away from one another, the telephone, even its cellular form, has allowed humanity to dash the necessary links among its members. So, இதுக்கப்புறம் இன்னும் பேசேஜ் வந்து ஃபினிஷ் ஆகல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. பட் இதை படிக்கும் போதே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு நம்மளால தீமை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. என்ன சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜ்ல, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய பேசேஜ் தான், மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பற்றி தான் இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு டேஷாக வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம். த ரிமைனிங் பேசேஜஸ் ஹியர், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நேச்சுரலி நவ் தட் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்டன்ட் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜிங் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஹவ் ஃபவுண்ட் தேர் வே இன் டு த வேர்ல்ட், பீப்புள் நாட் ஃபெமிலியர் வித் தீஸ் டெக்னாலஜிஸ் வண்டர் வாட் தே வில் டூ டு த ஹியூமன் ரேஸ். Etiquette experts and those raised on writing formal letters often dash that email and text message lingo will replace the language of pen and paper. This will not dash, and both methods of communication can survive to enhance humans' enjoyment of one another's company if the next generation learns how to dash both. Each form of communication can survive with its own rules as people learn which situations in life dash for which level of formality and which of the people they spend time with can connect better with which type of language. So, this is the passage. Now, passage or theme in and part to modes of communication abdingiradha inda passage or theme a irukku. So, ipo nama over dash a nama vandu eppadi fill pandrathu eppadi approach pandrathu abdingiradha nama kattukapora. So, ipo first dash la kuduthirundanga illaya, என்ன கொடுத்துருந்தாங்க, டிபெண்டிங் அப்பான் ஹவு ஹியூமானிட்டி சூசஸ் டு யூஸ் இட், டெக்னாலஜி கேன் என்ஹான்ஸ் ஆர் டேஷ் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். த ரீஆர்ம் ஆஃப் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஜென்ரலி ஃபீல்ஸ் திஸ் இம்பாக்ட் ஃபர்ஸ்ட். இங்கே ரீஆர்ம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, த ரீஆர்ம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்னும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அப்போ அதுதான் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரீஆர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பேசேஜ் இந்த டேஷ் நம்ம என்ன ஃபில் பண்றோம் அப்படின்னா, ஹிண்டர். ஹிண்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு தடை. ஓகேவா, ஒரு தடை பண்றாங்க. அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபெண்டிங் ஆன் ஹவு ஹியூமானிட்டி சூசஸ் டு யூஸ் இட், டெக்னாலஜி கேன் என்ஹான்ஸ் ஆர் ஹிண்டர் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். அப்போ ஹியூமானிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு டெக்னாலஜி வந்து மேலோங்கி அடுத்த லெவலுக்கு போகலாம், அல்லது ஒரு தடை ஏற்பட்டு ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஒவ்வொருத்தர் லைஃப் ஆஃப் ஆஸ்பெக்ட்லையும் அது மாறுபடலாம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணியிருக்கோம், ஹிண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஃபில் பண்ணியிருக்கோம். ஹிண்டர்னா என்னது, தடை. அடுத்த டேஷ், அடுத்த டேஷ்ல என்ன இருந்துச்சு, அடுத்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல, மெனி டைம்ஸ் த்ரூ அவுட் ஹிஸ்டரி ஹியூமானிட்டி ஹாஸ் சேஞ்ச் இட்ஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஸ் சொசைட்டி இட் செல்ஃப் ஹாஸ் எவால்வ்ட். ஏன் இங்கே எவால்வ்டு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, ஹியூமானிட்டி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மாறுபட்டுச்சு. நமக்கே தெரியும் இல்லையா, முதலெல்லாம் இமெயிலில் பேசினாங்க, ஒரு தன் ஒரு டெலகிராமில் பேசியிருப்பாங்க, அப்புறம் லெட்டர் எழுத ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மொபைல் வர ஆரம்பிச்சது, ஒரு பேசிக்கான மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அந்த பேசிக்கான மொபைல்லே அட்வான்ஸ்டாக வந்துச்சு, பட்டன் வச்சு வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக டச்சாக மாறிச்சு, ஆண்ட்ராய்டு வந்துச்சு, இப்போ ஐஃபோன் ஆயிடுச்சு, இப்போ அதுலேயும் வந்து நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது
லெட்டர் இமெயில் அப்படின்னு போய் இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு போன் கால்ல எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால த்ரூ அவுட் ஹிஸ்டரி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அதனால எவால்வ், எவால்வ்னு என்ன என்ன அர்த்தம், உருவாக்க பெற்றது, ஒரு படைப்பு அப்படின்னு அர்த்தம். எவால்வ் அப்படின்னா உருவாக்கம் பெறுறது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம அந்த இடத்துல எவால்வ் அப்படின்னு ஃபீல் பண்றோம். நெக்ஸ்ட் டேஷ்ல, ஆஸ் பீப்புள் பிகான் டு ஸ்ப்ரெட் அவுட் ஜியோகிராபிக்கலி, வேர்பல் கம்யூனிகேஷன் டேர்ன் டு ரைட்டிங் டு மேக் இட் மோர் டேஷ். அப்போ வந்து இந்த பீப்புள் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் மாறுபடும் போது ஜியாகிரபிக்கலா நிறைய இடங்கள்ல என்ன ஆகுறாங்க, ஸ்ப்ரெட் ஆகி பரவி இருக்காங்க. அப்போ வேர்பல் கம்யூனிகேஷன் என்ன ஆகுது, வேலைக்காகவோ இல்ல ஸ்கூலுக்காகவோ ஒவ்வொரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், தஞ்சம் தஞ்சம் அடைகிறோம் இல்லையா. அப்ப தஞ்சம் அடையும் போது என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்துல அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இல்ல சொந்த பந்தங்களை விட்டுட்டு நம்ம வேற ஊர்களுக்கு போக வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஆகும். அப்ப அதனால என்ன பண்றாங்க, லெட்டர் மூலியமா முதல்ல என்ன பண்றாங்க, அவங்களோட பேச்சுகளை, அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்களோட பரிமாற்றங்களை பரிமாறிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அப்படின்னா, வேர்பல் கம்யூனிகேஷன் டேர்ன் டு ரைட்டிங், அது எழுதுறதா மாறப்பட்டுச்சு, எழுதி பேச ஆரம்பிச்சாங்க. டு மேக் இட் மோர் சப்ஜெக்டிவ். அப்போ சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை பரிமாறிக்குவாங்க. நமக்கு கம்யூனிகேஷன் தான் அதுதானே, அது உண்மையா இருக்கணும், நம்மளுக்கு இப்படிதான் பேசணும் அப்படின்னு கிடையாது. ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு மொழியாக்கம், மொழி அவங்களுக்கு புரிஞ்சப்ப நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியணும், அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியணும். அப்படி ஒரு சப்ஜெக்டிவா இருந்தா போதுமே தவிர உண்மைக்கு உட்பட்டதா இருக்கணும், எப்பயுமே உண்மையாவே இருக்கணும் இல்லை அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பேசுறது புரிஞ்சா போதும், நம்மளோட கருத்துக்களை பரிமாறுறதுக்கு ஒரு மொழி இருந்தா போதும். அதனால இட் ஷுட் பி மேக் இட் மோர் சப்ஜெக்டிவ். அதனால இந்த இடத்துல சப்ஜெக்டிவ்ன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டாஷ், தென் பீப்புள் இன்வென்டட் வேஸ் ஆஃப் கேரியிங் போத் கான்வர்சேஷன் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் பிட்வீன் தேர் கம்யூனிட்டிஸ் டு கீப் இன் டேஷ் வித் ஒன் அனதர் ஆஸ் டிராவல் பிகேம் சிம்பிளர். அப்போ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளோட குழப்ப தேடி, அதாவது நம்மளுக்கு வந்து படிக்கிறதா இருக்கட்டும், வேலைக்கா இருக்கட்டும், நம்ம ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு வரோம். அப்ப என்ன ஆகுது, நம்ம ஊர்லயே இருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்ட காலங்கள் போய் வேற ஒரு இடத்துல போய் நம்ம தஞ்சம் அடையும் போது என்ன ஆகுது, அப்ப கம்யூனிகேஷன் கேப் ஆகி நம்ம லெட்டர்ல பரிமாறிக்கிற மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் உருவாகுது. அப்புறம் நாளடைவில் இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கேரியிங் போத் கான்வர்சேஷன் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன், பேசிக்கவும் செய்யறாங்க, எழுத்து மூலியமாகவும் அவங்க பகிர செய்யறாங்க. அதாவது அவங்க பேச்சுவார்த்தைகள் மூலியமாகவும் இருக்கு, எழுத்துக்கள் மூலியமாகவும் அவங்களோட கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் பிட்வீன் தேர் கம்யூனிட்டிஸ் டு கீப் இன் டேஷ் வித் ஒன் அனதர், டு கீப் இன் டச் வித் ஒன் அனதர், கரெக்ட் தானே. அப்போ வந்து பார்த்து பேசுற மாதிரியும் இருக்கணும், அதே போல லெட்டர் மூலியமாவும் எழுதி பேசிக்கிற மாதிரியும் இருக்கணும். இது ரெண்டையுமே டச்ல வச்சிருக்கிறதுனால, ஏன் ரெண்டையுமே டச்ல வச்சிருக்கணும், நம்மளுக்கு வந்து டிராவல் சிம்பிளரா இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆஸ் டிராவல் பிகம் சிம்பிளர். ஆமா தானே, இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லை, இப்போ அது ரொம்ப ஈஸி ஆக்கப்பட்டுருச்சு. அப்ப அதனால நமக்கு வந்து பேசுற கம்யூனிகேஷன் வந்து அவ்வளவு கஷ்டமா தெரியல. ஸோ அதனால வி ஹாவ் டு கீப் இன் டச் வித் ஒன் அனதர். நெக்ஸ்ட் டேஷ், வித் த அட்வென்ட் ஆஃப் த டெலிஃபோன் பீப்புள் பிகான் டு வண்டர் இஃப் பிக்கிங் அப் த ரிசீவர் டு கால் ஒன் அனதர் வுட் இவென்ச்சுவலி டேஷ் அவுட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்போ இதுக்கப்புறம் அந்த லெட்டர் மூலியமாகவும் நமக்கு வந்து தந்தி மூலியமாகவும் பேசப்பட்ட காலங்கள் போய் அடுத்த காலம் என்னவா மாறிடுச்சு, போன்ல பேசுற மாதிரியான ஒரு டெலிஃபோனை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த டெலிஃபோன் உருவானதுனால என்ன ஆச்சு, டு ரிசீவ் பிக் அப் த ரிசீவர் டு கால் ஒன் அனதர் வுட் எவென்ச்சுவலி டேர்ன் அவுட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். டேர்ன் அவுட் அப்படிங்கிறது இங்க ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இது. டேர்ன் அவுட் அப்படின்னா மத்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனு இதை மாத்திருமோ அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து என்னதான் வந்து போன்ல பேசினாலும் பண்ணாலும் நேர்ல பேசுற மாதிரி உட்கார்ந்து பேசுற மாதிரியான ஒரு பரிமாற்றம் வந்து அதுல இருக்காது, ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோமா, அதுதான் இங்க அதை சொல்ல வர்றாங்க. ஓகே, டேர்ன் அவுட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதனாலதான் இங்க டேர்ன் அவுட் அப்படின்னு போட்டிருக்கோம். டேர்ன் அவுட் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃப்ரேசல் வேர்ப், அதை வந்து டேர்ன் அவுட்டோட ஃபேஸல் வர்க் மீனிங் என்னது, அது ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக்கலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்த டேஷ், சோ ஃபார் அஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் மூவ் அவே ஃப்ரம் ஒன் அனதர் த டெலிஃபோன் ஈவன் இட்ஸ் செல்லுலர் ஃபார்ம் ஹாஸ் அலவுட் ஹியூமனிட்டி டு டேஷ் த நெசசரி லிங்க்ஸ் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஹவ் மூவ் அவே ஃப்ரம் ஒன் அனதர், இதுதான் நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்களோட வேலைப்பாடுகளுக்காக ஒவ்வொரு இடங்கள்ல மாறி போறாங்க.
ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு டெலிஃபோனுங்கிற இன்னொரு கம்யூனிகேஷன் உருவாக ஆரம்பிச்சு. அது செல்லுலார் ஃபார்மா இருந்தா கூட ஹாஸ் அலவுட் ஹியூமானிட்டி டு டேஷ் த நெசரி லிங்க் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ செல்லுலார் ஃபார்மா இருந்தாலும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண வைக்கிறா, அதனால தான் அது மெயின்டைன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அங்கே சூஸ் பண்றோம். அலவுட் ஹியூமானிட்டி டு மெயின்டைன் த நெசசரி லிங்க்ஸ் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். டெலிஃபோன்ல பேசிக்கிட்டா கூட நமக்கு கம்யூனிகேஷனே இல்லாம போகல, ஆனா ஏதோ ஒரு மூலியமா நமக்கு கம்யூனிகேஷன் கிடைக்குது. அது இப்ப இந்த காலகட்டத்தில் என்னவா மாறிடுச்சு, முழுக்க முழுக்க செல்போன்ஸ் மொபைல்லே மாறிடுச்சு. ஆனா நம்மளால கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணிக்க முடியுது, மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட் டாஷ், எட்டிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் தோஸ் ரேஸ்ட் ஆன் ரைட்டிங் ஃபார்மல் லெட்டர்ஸ் ஆஃபன் டாஷ் த இமெயில் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் லிங்கோ வில் ரீப்ளேஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பென் அண்ட் பேப்பர். எட்டிக்கேட் எக்ஸ்பர்ட்ஸ், எட்டிக்கேட்ல என்ன இருக்கும், ஒரு பழக்க வழக்கம், ஒரு கலாச்சாரம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்ப எட்டிக்கேட், இப்போ டேபிள்ல உட்காந்தா எட்டிக்கேட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த இடத்துல சொல்றாங்க, டேபிள் மேனரிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதனால அந்த டேபிள் மேனரிசம் ஃபாலோ பண்ணுங்க. எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும்னு தெரியணும், ஒரு இடத்துக்கு போனா ஒரு டேபிள் மேனரிசம் ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த பழக்க வழக்கங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது, அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன எட்டிக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எடுக்கேட் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் தோஸ் ரேஸ்ட் ஆன் ரைட்டிங் ஃபார்மல் லெட்டர்ஸ் ஆஃபன் என்ன பண்றாங்க, வரி பண்றாங்க. அதனால நம்ம ஏன் இங்கே வரின்னு போடுறோம் அப்படின்னா, இந்த லிங்கோன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இமெயில் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் லிங்கோ. இந்த லிங்கோக்கான அர்த்தம் என்னன்னா புரியாத மொழி அப்படிங்கிறது அர்த்தம். நமக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ண காலகட்டம் போய் இப்ப இமெயில் பண்ண சொல்றாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண சொல்றாங்க. இமெயில் வந்த புதுசெல்லாம் என்ன இருக்கும், நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னே தெரியாது இல்லையா. இப்ப ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டோம், நம்மளுக்கு தெரியுது. பட் வந்த புதுசுல என்ன இருக்கும், இன்வென்ட் பண்ண புதுசுல இமெயில்ல எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி டைப் பண்ணி என்ன மாதிரி சென்ட் பண்ணணும்னே தெரிஞ்சிருக்காது இல்லையா. அப்போ அது புதுசா இருக்கு, அது ஒரு புரியாத மொழி. அப்ப நமக்கு புரிஞ்ச மொழியெல்லாம் விட்டுட்டு, பென் பேப்பர் யூஸ் பண்ணி எழுதுனதெல்லாம் விட்டுட்டு புரியாத மொழிக்கு போனதுனால நமக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ரைட்டிங் ஃபார்மில் ஒரு லெட்டர் எழுதுறது இதெல்லாம் கூட மறந்து போயிருமோ அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கவலைப்படுறாங்க. ஓகே, அதனால தான் இங்கே வரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது, திஸ் வில் நாட் டேஷ் அண்ட் போத் மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கேன் சர்வைவ் டு என்ஹான்ஸ் ஹியூமன்ஸ் என்ஜாய்மெண்ட். இதுக்கப்புறம் அவங்க என்ன அஷூரன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னா, திஸ் வில் நாட் ஹேப்பன் அப்படின்றதுனா, நம்ம ஹேப்பனுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஹேப்பன் சொல்றோம் அப்படின்னா, இது வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து திஸ் வில் நாட் ஹேப்பன் அண்ட் போத் மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கேன் சர்வைவ். இது நடக்காது, ரெண்டு விதமான கம்யூனிகேஷன், ரெண்டு விதமான கம்யூனிகேஷன் நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம், ஒன்னு வேர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்று ரைட்டிங் கம்யூனிகேஷன். இது ரெண்டுமே பாதிக்காது, இது ரெண்டுமே பாதிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. And it can survive to enhance humans' enjoyment of one another's company if the next generation learns how to dash both. அதுதான் அடுத்த டேஷ். இப்போ ஹெச் அப்படிங்கிறதுக்கான டேஷ் என்ன ஃபில் பண்றோம், ஹேப்பன் அப்படிங்கறது ஃபில் பண்றோம். அடுத்தது ஐக்கான டேஷ், இஃப் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்ன்ஸ் ஹவு டு அக்காம்ப்ளிஷ் இட். அக்காம்ப்ளிஷ்னா அது எப்படி அகாமடேட் பண்ணிக்கிறாங்க, எப்படி அகாமடேட் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது வேர்பல் கம்யூனிகேஷனும் சரி ரைட்டிங் கம்யூனிகேஷனும் சரி, இது ரெண்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரெண்டுமே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. இது ரெண்டுமே ஈஸியான மெத்தட்ஸாவே அவங்களுக்கு போயிடும். ஸோ இது ரெண்டும் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஓகே, அதனால இந்த இடத்துல என்ன ஃபில் பண்றோம், அகாம்ப்ளிஷ் அப்படிங்கறத ஃபில் பண்றோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் டாஷ், இதுதான் வந்து 10th question. Each form of communication can survive with its own rules as people learn which situations in life for which situations in life dash for which level of formality and which of the people they spend time with can connect better with which type of language. அப்போ each form of communication, ஒவ்வொரு form of communication ஒவ்வொரு rules இருக்கும் இல்லையா. அதாவது இப்படி பேசினா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன் எதுக்காக, நம்ம கம்யூனிகேஷன் எதுக்காக, ஒருத்தர் ஒருத்தர் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக, கரெக்டுங்களா. அப்போ அது புரியணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது வந்து இப்போ ஃப்ரேம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் நமக்கு என்ன ஆகும், ரொம்ப ஈஸி ஆகும். அதனால தான் இந்த இடத்த என்ன போடுறோம், வித் சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப் ரெக்வயர் ஃபார் விச் லெவல் ஆஃப் ஃபார்மாலிட்டி அண்ட் விச் ஆஃப் த பீப்புள் தே ஸ்பெண்ட் டைம் வித் கேன் கனெக்ட் பெட்டர் வித் விச் டைப் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அந்த லாங்குவேஜ் நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எப்போ அப்படின்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஈஸி ஆகும் போது நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் எல்லாம் பெரிய மேட்டராக தெரியாது இல்லையா. நம்மளுக்கு வந்து நம்ம தாய்மொழி வந்து எந்த அளவுக்கு நம்ம தாய்மொழியே பேசிட்டு இருக்கும்போது மற்ற லாங்குவேஜ் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் நமக்கு வந்து
பண்ண தெரியலையோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து கவலையா இருக்கும். பட் வந்து எந்த லாங்குவேஜுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு டூலே தவிர அதை வந்து நம்ம பெருசா எடுத்து நம்ம பயப்பட தேவையில்லை. இப்ப தமிழ் படிச்சவங்களே இங்கிலீஷ் வந்து மாறுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனா அந்த ஸ்ட்ரகிள் அவங்க பழக பழக என்ன ஆயிரும், அதுவுமே ஈஸி வே ஆஃப் கம்யூனிகேஷனா மாறிடும். எல்லாமே நம்மளுக்கு வந்து புரியறதுக்காக ஒரு மொழியா தான் பயன்படுத்த போறோமே தவிர அதை வந்து நம்ம ஒரு பேர்டனா எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து அதனாலதான் ரெக்வயர் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ரெக்வயர் அப்படிங்கிறது இது கண்டிப்பா இப்ப என்ன ஆயிடுச்சு, இங்கிலீஷ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மேண்டேட்டரியா இப்ப எல்லா இடத்துலயும் தேவைப்பட ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு நெசசரியான ஒரு லாங்குவேஜா மாறிடுச்சு, ஒரு பேசிக் அண்ட் மேண்டேட்டரி லாங்குவேஜா மாறிடுச்சு. ஸோ நம்ம இந்த இதுல வந்து இந்த பேசேஜ்ல இதுதான் லாஸ்ட் கொஸ்டின், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேசேஜ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சிடும், இந்த லாஸ்ட் 10th கொஸ்டின் மட்டும் நீங்க அந்த அந்த சென்டென்ஸை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா, ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சீங்கன்னாதான் அந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா மத்ததெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் மாதிரி உங்களுக்கு படிச்சாலே புரிஞ்சுற மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் இந்த சென்டென்ஸை படிச்சீங்க அப்படின்னா ரெக்வயர் அப்படிங்கிறதுல எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போடுறது ப்ராப்ளமா இருக்காது. பட் அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃப்பா ஃபீல் பண்ற மாதிரி தெரியும். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கான கிளாஸ் பேசேஜ் வந்து இதுதான். இது வந்து மெயின்ஸ் பேஸ்ட் கிளாஸ் பேசேஜ், 10 questions இருந்தது இதுல. ஓகேவா? ஸோ இந்த பேசேஜ் எதை பத்தினது, ஒரு மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பத்தின பேசேஜ் இது. ஸோ இந்த பேசேஜ் நீங்க வந்து இது ரொம்ப ஆக்சுவலி ஈஸியான பேசேஜ் தான். பேசேஜ்ல வந்து நமக்கு இந்த மாதிரி எல்லா டைம்லயும் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் டாபிக்ல போகும்போது எல்லா ஆப்ஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் லாஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன், ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டேக், ரெக்வயர், ஜம்ப்ஸ், தேங்க்ஸ், கால், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இதுல நம்மளுக்கு வந்து எல்லா வார்த்தையும் பேசிக்கான வார்த்தை, அதனால நம்மளுக்கு வந்து மீனிங்க்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு சிரமப்பட தேவையில்லை. ஆனா சில கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் ஸ்டாண்டர்டான ஒரு இங்கிலீஷ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து நம்ம சினானிம்ஸாவே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வந்து பொருள் தெரிஞ்சா மட்டும்தான் அது போடவே முடியும், அந்த பேசேஜ்ல ஃபில்லே பண்ண முடியும். அப்ப அதுக்கு நம்ம முதல்ல என்ன தெரியணும், நம்ம வந்து வொகாபுலரியை டெவலப் பண்ணணும். அதே மாதிரி அந்த பேசேஜை எனக்கு புரிஞ்சுக்க தெரியணும், பேசேஜோட தீம் எனக்கு புரிஞ்சுக்க தெரியணும். புரிஞ்சுக்க தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கிளாஸ் பேசேஜை ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அடுத்த வீடியோட நம்ம இதே மாதிரி ஏதாவது ஒரு மெயின்ஸ் டாபிக் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்ததோடது வந்து கிளாஸ் டெஸ்ட். கிளாஸ் டெஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்ல வந்து 5-10 questions வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு 5 questions தான் இருக்கும், மினிமம் ஆஃப் 5 questions, மேக்ஸிமம் ஆஃப் 10 questions. மெயின்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா 15 questions இருக்க போகுது. மெயின்ஸ் வந்து லெவல் ஆஃப் டஃப்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தினமும் ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பேசேஜ், சும்மா ஒரு ஸ்டோரி கூட ரீட் பண்ணுங்க, ஒரு நாவலில் படிக்கிறீங்க அப்படின்னா அதை ரீட் பண்ணுங்க, இல்லை நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து அதை படிச்சு அதுல புது புது வார்த்தைகள் இருக்கும், அதை எடுத்து அதுக்கான மீனிங்ஸ் எழுதி வச்சு படிச்சீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியா நம்மளால இங்கிலீஷ டெவலப் பண்ணிக்க முடியும். அந்த மீனிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு மட்டும் விட்டுறக்கூடாது, அதை நம்ம டெய்லி லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு சென்டென்ஸா நீங்க எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து அதை நீங்களும் வந்து டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. ஒரு சென்டென்ஸா எழுதி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் இருக்கும். வேற யார்கிட்டயாவது பேசும்போது அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்க, அது இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். அதுல ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கு ஒரு க்ளூ வச்சு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சில ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் இப்போ வந்து இப்போ இருக்க எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நியூஸ் பேப்பர் ரீடிங் நாட் ஒன்லி ஃபார் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸ் அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு எடிட்டோரியல் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரீடிங் ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், வொகாபுலரி டெவலப் பண்ண முடியும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போது நியூஸ் பேப்பர் ஃபுல்லா படிக்காட்டியும் ஏதாவது ஒரு நியூஸை எடுத்து ஃபுல்லா படிச்சிடணும், இன்டெப்தா படிக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எடுக்கிறோமா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல எங்க நடந்துச்சு, யார் வின் பண்ணாங்க, யார் இவங்களை டிஃபீட் பண்ணாங்க, இவங்க எந்த கண்ட்ரி, இந்த மாதிரி எல்லாமே டெப்தா ஒரு நியூஸை படிச்சாலும் டெப்தா படிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். இங்கிலீஷ்க்கு நீங்க மெனக்கெட்டு படிக்க தேவையில்லை, இது ஒரு சப்ஜெக்டா படிக்காம நீங்க டே டு டே லைஃப்ல நம்ம வந்து இப்ப எல்லாருமே இங்கிலீஷ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலுமே என்ன என்ன பண்றோம்னா எக்ஸாம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யறோம். அப்படி ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பேசேஜ் வந்து நம்மளே ரீடிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண தேவை இருக்காது. ஸோ அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஈஸி கோயிங்கா ஈஸி ஃப்ளோவாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு மெயின்ஸ் டாபிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.